சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ள ஜெய்சால்மர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சம் மணல் குன்றுகளில் எடுத்த தமிழ் படங்கள் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த சம் மணல் குன்றுகளுக்கு நீங்கள் எப்படி வரணும் என்பது பற்றி பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜெய்சால்மர் ரயில் நிலையத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, ரயில் நிலையத்திலேயே வெளியே ஆளுங்க நிற்பாங்க, ஜீப்பு சஃபாரியெல்லாம் வச்சுட்டு நிற்பாங்க. உங்களுக்கு ஜெய்சால்மர் மாவட்டம் முழுவதுமே சுற்றுலா தலங்கள் நிறைய இருக்குது. ஜெய்சால்மர் போர்ட்டு தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகாமையிலேயே அமைந்துள்ளது. ஒரு 3 கிலோமீட்டரில் ஜெய்சால்மர் பெரிய போர்ட் இருக்குது. அதுக்கு அடுத்தால ஜெய்சால்மர் போர்ட்டுக்கு அடுத்தால கடிசர் லேக் இருக்குது, படாபாக் இருக்குது, குல்தாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கிராமமும் இந்த ஜெய்சால்மர் மாவட்டத்தில் தான் இருக்குது. அப்படியே நீங்கள் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் எந்தெந்த சுற்றுலா தலங்களுக்கு போகணுன்னு சொன்னீங்கன்னா, உங்களை ஜீப்பில் அழைச்சிட்டு போவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஊட்டி கொடைக்கானல்லாம் பஸ் விட்டு இறங்கின உடனே கைடுகள் நிறைய டூரிஸ்ட் பிளேஸுகள் ஃபோட்டோக்களை காட்டிட்டு எந்த இடத்துக்கு போக விரும்புகிறீங்க, எங்கள்கிட்ட வண்டி இருக்குது, இவ்வளோ இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்சால்மர் ரயில் நிலையத்துக்கு வெளியே ஆளுங்க நிற்பாங்க, அவங்க கூட நீங்கள் வரலாம். வந்தீங்கன்னா, இந்த ஜெய்சால்மர் மாவட்டம் வந்து இந்தியாவில் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான இடம். இந்த ஜெய்சால்மர் மாவட்டம் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் நாட்டுக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள ஒரு மாவட்டம். இந்த சம் மணல் குன்றுகள் தான் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜெய்சால்மர் ரயில் நிலையத்திலிருந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஜெய்சால்மர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த சம் மணல் குன்றுகளுக்கு வரணுன்னா ஒரு 55 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் ட்ரக்கில் வரலாம், ஷேரிங்கில் கூட கூட்டிகிட்டு வருவாங்க. நான் முதல்ல இந்த மாதிரி டெசர்ட்டு பாலைவனம் பகுதியெல்லாம் சவுதி நாட்டில் தான் பார்த்தேன். ஏன்னா என்னுடைய 20வது வயசுலேயே நான் சவுதி நாட்டுக்கு போயிட்டேன். நான் முதல்ல இந்த டெசர்ட்டு பாலைவனத்தை இதை விட நல்லாயிருக்கும் சவுதி நாட்டில். ரொம்ப ரொம்ப ஏரியா சவுதி நாடு, இந்தியாவோட பெரிய நாடு. ரொம்ப பகுதிகள் இந்த மாதிரி தான் டெசர்ட்டு பாலைவனமாக இருக்கும். கண்ணு கட்டின தூரம் ஆளுங்களே தெரிய மாட்டாங்க. அங்கே தான் நான் முதல்ல இந்த டெசர்ட் பாலைவனத்தை பார்த்தேன். அப்புறமா நான் துபாய் நாட்டுக்கு போயிருந்தேன். துபாயிலையும் இதை விட ரொம்ப அற்புதமாக இருக்கும். துபாய் நாட்டில் தான் இந்த டெசர்ட் பாலைவனம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இடம். துபாய் நாட்டில் இருக்குது. அது அதுக்கப்புறமா நான் மஸ்கட் நாட்டுக்கு போயிருந்தேன். மஸ்கட் நாட்டுக்கும் துபாய் நாட்டுக்கும் பார்டரில் இந்த மாதிரி டெசர்ட் பாலைவனம், பெரிய பாலைவனம் இருக்குது. அங்கெல்லாம் ஜீப்பு ரைடு போவாங்க அந்த ஒமானி துபாய்காரங்கள்லாம். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறமா நான் இப்போ இருக்கக்கூடிய குவைத் நாட்டிலையும் இந்த மாதிரி டெசர்ட் பாலைவனம் கொஞ்சம் இருக்குது, ரொம்ப இல்லை. சவுதி நாடு துபாய் மஸ்கட்டு மாதிரி இல்லை, கொஞ்சம் அமைஞ்சிருக்கு. அங்கேயும் போய் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தான் நான் டெல்லிக்கு போயிருக்கும்போது இந்த ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த சம் மணல் குன்றுக்கு வந்து பார்த்தேன். கடைசியாக தான் இங்கே வந்து பார்த்தேன். நல்லாயிருக்கு. இதுவும் நம்ம இந்தியாவில் எந்த மாநிலத்திலையுமே இது மாதிரியான மணல் குன்றுகள் கிடையாது. இந்தியாவில் இங்கே ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த ஜெய்சால்மர் மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான டெசர்ட் பாலைவனம் மணல் குன்றுகள் அமைந்துள்ளது. ஜெய்சால்மர் மாவட்டத்தில் இந்த சம் மணல் குன்றுகள் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் இங்கே வந்த உடனேயே இங்கே வந்து நிறைய தார்பாலில் நிறைய ரூம் கட்டி வச்சுருப்பாங்க. இந்த ரூம் ஒன்று எப்படியாவது புக் பண்ணணும். நீங்கள் கொண்டு வந்த லக்கேஜெலாம் இந்த ரூமில் வச்சுட்டு தான் இந்த சம் மணல் குன்றுகளை இங்கே ஒட்டகத்தில் போய் பார்க்கலாம். ஜீப் ரைட் இருக்குது. அதே மாதிரி அப்படியே நடந்து கூட ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். ஏன்னா இங்கே ரொம்ப வெயில் தாக்கங்கள் இருக்காது, நல்ல குளிராக இருக்கும், கூல் கிளைமேட் இருக்கும் இங்கே. நீங்கள் இங்கே வந்து பாராசூட்டு ரைட் இருக்குது. மணலில் பதியாத பைக்கு வாடகைக்கு கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு கூட அப்படியே ஒரு ரவுண்டு வரலாம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த சம் மணல் குன்றுகளை தமிழ் திரையுலகுக்கு முதலாக அறிமுகப்படுத்தியவர் கமல்ஹாசன் அவர்கள் தான். கமல்ஹாசன், அம்பிகா, சத்யராஜ், ஜனகராஜ், லிசி, டிம்பிள் கபாடியா இணைந்து நடித்த கமல்ஹாசனின் 1 கோடி கனவு படமான 1986 வெளிவந்த விக்ரம்
திரைப்படத்துல தான் முதல் முதலாக இந்த சம் மணல் குன்றுகள் டெசர்ட் பாலைவனத்தில் படமாக்கியிருப்பாங்க. இது விக்ரம் திரைப்பட காட்சி தான். அப்புறமா இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் 90s காலகட்டத்து இளைஞர்களின் இதயத்தை வருடிய இதமான பாடல், நாகார்ஜுன் கிரிஜா நடித்த இதயத்தை திருடாதே திரைப்படத்தில் வரக்கூடிய ஓ பிரியா பிரியா என்ற பாடல் இந்த சம் மணல் குன்றுகளில் படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான், இதே பாடல் காட்சி தான். சரத்குமார் ரோஜா இணைந்து நடித்த சூரியன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல், தூங்கும் மூஞ்சி மரங்கள் எல்லாம் வெக்கத்தினாலே பாடல் இந்த சம் மணல் குண்டுகளில் எடுத்திருப்பாங்க. இதே சூரியன் திரைப்பட பாடல் தான், இதே சூரியன் திரைப்பட பாடல் தான். இதே சூரியன் திரைப்பட பாடல் தான். இசை புயல் ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் வெளிவந்த ஒரு இந்தி படம், அமீர்கான் ஜாக்கி ஷெராப் ஊர்மிளா இணைந்து நடித்த ரங்கீலா அந்த படத்துடைய பேர். ரங்கீலா இந்தி படத்தில் வரக்கூடிய பாடல், ஹே ராமா யே க்யா ஹுவா தூ ஐசே யமே சதானே லகே, இதே ரங்கீலா திரைப்பட பாடல் தான், இதே ரங்கீலா திரைப்பட பாடல் தான். அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய் தம்பதிகள் இணைந்து நடித்த ஒரு இந்தி படம், தை அக்சர் பிரேம்கின் அந்த இந்தி படத்துடைய பேர். அந்த படத்தில் வரக்கூடிய பாடல், ஓ மேர ரப்பா திலிக்கு பனாயா பாடல் இங்கே எடுத்திருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான், இதே பாடல் காட்சி தான், இதே பாடல் காட்சி தான். இயக்குனர் விக்ரமன் அவர்கள் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீனா நடித்த வானத்தை போல திரைப்படத்தில் வரக்கூடிய தாவணியில் என்ன மயக்கறிய பாடல் பல காட்சிகள் இங்க படமாக்கியிருப்பாங்க. ராவணியே என்ன மயக்கறியே, ராப்பகலா வந்து உலுக்கறியே, இதே பாடல் காட்சி தான். ராவணியே என்ன மயக்கறியே, பிரபு மீனாட்சி சேஷாத்ரி நடித்த டூயட் திரைப்படத்தில் வரக்கூடிய குளிச்சா குத்தாலம் பாடல் பல காட்சிகள் இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். தனுஷ் பார்வதி நடித்த மரியான் திரைப்படத்தில் வரக்கூடிய நெஞ்சே ஏழு பாடல் பல காட்சிகள் இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான், நவ்தீப் ஆர்யா பிரகாஷ்ராஜ் இணைந்து நடித்த அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்தில் வரக்கூடிய
என் நெஞ்சோடும் கண்ணோடும் மூச்சோடும் நீ அடி பாடல் பல காட்சிகள் இங்க படமாக்கியிருப்பாங்க. இது அறிந்தும் அறியாமலும் திரைப்பட பாடல் தான். இது அறிந்தும் அறியாமலும் திரைப்பட பாடல் தான். இதே பாடல் காட்சி தான். இயக்குனர் வசந்த் அவர்கள் இயக்கத்தில் அர்ஜுன், ஜோதிகா, ரமேஷ் அரவிந்த், மீனா இணைந்து நடித்த ரிதம் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல். காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய். இந்த பாடல் காட்சி ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த டெசர்ட் பாலைவனத்தில் தான் படமாக்குனாங்க. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய். இது ரிதம் திரைப்பட பாடல் தான். இதே ரிதம் திரைப்பட பாடல் தான். காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்ற. இதே ரிதம் திரைப்பட பாடல் தான். நேற்று நீ எங்கிருந்தாய் காற்றே. இதே ரிதம் திரைப்பட பாடல் தான். இதே ரிதம் திரைப்பட பாடல் தான். காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய். ஜெயம் ரவி நடித்த அமீரின் ஆதி பகவன் திரைப்படத்தில் வரக்கூடிய காற்றிலே நடந்தேனே பாடல் பல காட்சிகள் இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். விஜய் சுவாதி நடித்த செல்வா திரைப்படத்தில் வரக்கூடிய லப்புட்டிப்பு பாடல் சில காட்சிகள் இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். விஜய் கௌசல்யா நடித்த பிரியமுடன் திரைப்படத்தில் வரக்கூடிய பூஜாவா பூஜாவா பாடல் இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். விசால் லட்சுமி மேனன் நடித்த நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்தில் வரக்கூடிய பெண்ணே ஓ பெண்ணே பாடல் பல காட்சிகள் இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். வணக்கம் நண்பர்களே, மறுபடியும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.